ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அரிசி மாவு கேக். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு டம்ளர் அரிசி நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சு வச்சுருக்கோம். ஒரு 1 hour ஆச்சு ஊற வச்சு வச்சுருக்கோம். இந்த மிக்சி ஜாரில் அரிசி போட்டுக்கலாம். பச்சை அரிசி தான் எடுத்துக்கணும். இது கூட தேங்காய் நம்ம எடுத்த கிளாஸில் 1/2 டம்ளர் தேங்காய். இது கூட நம்ம சாப்பாடு பண்ணி வச்சுருப்போம்ல வேக வச்ச அரிசி, அதை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ தான் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இதை அரைச்சிட்டு உரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வெள்ளை பக்கம் காய்ச்சிக்கலாம். வாங்க, அதே கிளாஸில் 1 கிளாஸ் வெல்லம், இது கொஞ்சமாக தண்ணி. இதை பாருங்கள், வெள்ளம் கரைஞ்சி வந்தால் போதும், பாகு பதெல்லாம் வர தேவையில்லை. இப்போ கரைஞ்சி வந்துச்சு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இதை ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு அதில் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றினீங்கன்னா தான் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் முந்திரி, பாதாம், தேங்காய் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், பொன்னிறமாக ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இதை எடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மாவோடு சேர்த்துக்கலாம். அப்படியே அந்த நெய்யோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட உப்பு கொஞ்சமாக. உப்பு போட்டிங்கன்னா தான் அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், எடுத்து காட்டும். அதுக்காக சோட்டா மாவு, கேக் வந்து உப்பி வர்றதுக்காக சோட்டா மாவு, ஏலக்காய் தூள் கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக, இதில் நம்ம காசி வச்சுருந்த வெல்லம் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. வடிகட்டி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை பாருங்கள், இந்த மாவு வந்து தண்ணியாக கலக்கிட்டு இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் ஊற்றிக்கோங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி கிண்ணத்தில் ஊற்றிக்கிறோம். ஃபுல்லாக நெய் தடவிட்டு ஊற்றிக்கிறோம். உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா கூட எண்ணெய் தடவிக்கோங்க. பாதியாக தான் ஊற்றணும், ஃபுல்லாக ஊற்ற வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். நாங்கள் வந்து கடாயில் வச்சு வேக வைக்கிறோம். உங்களுக்கு என்ன பாத்திரம் வேணுமோ அதை வச்சு வேக வைங்க. இப்போ அதை க்ளோஸ் பண்ணி வேக வைக்கலாம். 20 minutes லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, அப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறோம். இதை பாருங்கள், 20 minutes ஆகிடுச்சு, நம்ம கேக் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி குத்தினா ஒட்டாமல் வரணும். அவ்வளோதாங்க, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி வெடி போட்டாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி உரமாக வச்சுருங்க. இது நல்லா ஆறணும். ஆறினோடனே கிண்ணத்துலேருந்து எடுத்துடலாம். இப்போ ஆறிடுச்சு கேக், நம்ம அந்த பாத்திரத்தில் எடுத்துடலாம். கத்தியை வச்சு ஓரெல்லாம் இது பண்ணிவிட்டு அப்புறமா எடுத்திங்கன்னா வந்துடும். இதை பாருங்கள், நம்ம கேக் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.